கலை மேதைகளின் வரியில் உருவான தலைப்பில் கதாநாயகனாக அறிமுகமாவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னாருக்கு இன்னார திரைப்படத்தின் மூலிமா நான் கதாநாயகனாக அறிமுகமாகிறேன். இன்னாருக்கு இன்னார திரைப்படம் திரு ரமேஷ் சார் அவர்களுடைய இயக்கத்திலையும் நாயகன் சார் அவர்களுடைய தயாரிப்பிலும் வெளியே வந்திருக்கு. அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இதனுடைய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய படத்தினுடைய பாடல்கள் கண்டிப்பாக ரிலீஸுக்கு பிறகு என்னுடைய பாடல்களும் இந்த படத்தோட கதையும் கண்டிப்பாக மக்களிடையே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தேங்க்யூ. நேயர்கள் எல்லோருக்கும் அனுமனுடைய அன்பான வணக்கம். இன்று ஒரு சிறந்த நாள்னு சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திரைப்படத்துறையில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம். இன்றைய திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுக்கிறத விட அந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் சரி, இந்த படத்துடைய இயக்குனர் திரு ஆண்டாள் ரமேஸ்வரனும் சரி, ரொம்ப போராடி சிரமப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. எப்போவுமே போராட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை எல்லோருமே தியேட்டரில் வந்து பார்த்து வெற்றியடை செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ்க்கு என்னோடய வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் பத்மலதா பேசுகிறேன். ஏழு மலையான் மூவிஸ் வழங்கும் இன்னாருக்கு இன்னார் என்று படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து இந்த படத்தில் ஒரு நல்ல மெலடி சாங், சோலோ சாங் பாடியிருக்கேன். இளைய கம்பன் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. என்னோடய சாங்கில் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சாவாடா வயசு பையா வயசு பண்ண வசியம் பண்ண வாடா. தேங்க்யூ. என் பேர் வெளுத்துக்கிட்டப்பு. எனக்கு இது 25வது படம். இந்த இன்னாருக்கு இன்னாரில் நான் முழுக்க முழுக்க காமெடி நான் பண்ணியிருக்கிறேன். ஹீரோடைய ஃப்ரெண்டாக தனியும் ட்ராக் இல்லாமல் கதையோடு உள்ள ஒரு காமெடி தான் நல்லா பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு 25வது படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் நினைக்கிறேன். இதுவரை நடித்த விட இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. லைவ் ஆன் heaven.com நேயர்களுக்கு வணக்கம். இன்னாருக்கு இன்னார் என்ற தமிழ் படத்தின் தயாரிப்பாளர் எஸ் நாயகம் பேசுகிறேன். இந்த படம் சமுதாய கண்ணோட்டத்தோடு எடுக்கப்பட்ட படம். தினமும் நாம் காணும் நிகழ்ச்சிகளை இந்த படத்தில் படமாக்கியிருக்கிறோம். குறிப்பாக சமுதாயத்தில் இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் விளைவுகளை இந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்கிறோம். முடிவாக இருமனம் ஒருமனமாவதும் மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் மனிதனுடைய முடிவிற்கு அப்பாற்பட்டது என்பதை இந்த படத்தின் கிளைமேக்ஸாக எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அஞ்சு இனிமையான பாடல்களை கொடுத்துருக்குறோம். பிரைஸுடன் இளைய கம்பன் பாடல் எழுது, வசந்தமணி அனந்தா இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் மகேஷ், வேல்முருகன், பத்மலதா, லாவண்யா பாடியிருக்கிறாங்க. அவங்க இனிமையான குரலை கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்க. நன்றி, வணக்கம். இன்னாருக்கு இன்னார் என்று படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலிருந்து பேசுகிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்டாள் ரமேஷ்னா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம். பட்டு உள்ளே காதல் இல்லை. ஏன் காதல் இல்லைன்னா, இப்போ வர காதல் ஃபுல்லாகவே பொய்யான காதலாக இருக்குது. எதுக்கு காதலிக்கிறாங்க அப்படின்றத விசாரித்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, காதல்னால் இப்படி தான் இருக்கணும், இதுக்காக தான் காதலிக்கணும். இறைவன் எழுதி வைத்ததை யாராலையுமே மாற்ற முடியாது. அவனுக்கு என்ன தலையெழுத்தோ அதுதான் நடக்கும் அப்படின்றத அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக சொல்லியிருக்கேன். என்னோடய சந்தனபாரி சார், அனுமோகன் சார், இன்னும் ஆர்என் மனோகர், இந்த மாதிரி ஒரு 5 இயக்குநர்கள் என்னோட சேர்ந்து நடித்து பணியாற்றி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சாங் எழுதியிருக்கேன் நான், கேட்டுக்க நண்பா கேட்டுக்க மாற்றிக்க நண்பா மாற்றிக்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சாங். பார் செட்டப்பில் சூப்பராக ஒரு சாங் வந்திருக்கு. இந்த மெசேஜ் இளைஞர்களை போய் சேரணும், குறிப்பாக மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டை போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் குடித்து இந்த நாட்டை அழிச்சிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த பயத்தில் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வர திரைப்படங்களில் எப்படி இருக்கோ, எல்லோரும் குடிக்க ஊற்றிக்க மாற்றிக்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பணியாற்றின எல்லோரும் சொன்னாங்க, பட்டுக்கோட்டையார் ஸ்டைலில் வந்திருக்கு பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டு இளைஞர்களை போய் சேர்ந்து இளைஞர்கள் முடிஞ்ச வரைக்கும் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எழுதி நடிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மக்களை போய் சேரணும்னு நம்புகிறேன். நல்லா வந்திருக்கு. எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
It's a very huge pleasure and respect for me to be a part of this movie. I would like to say thanks to my director and producer for giving me a good opportunity in this movie, as well as my co-stars also. They are very grounded and very cooperative. So I wish all my team lots of love and lots of luck. All the best. Thank you.